ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் பாஸ். இந்தியாவோட எல்லா நியூஸ் சேனல்ஸும் நேபாள் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் 2 மந்த்ஸாகவே இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையேயான ரிலேஷன்ஷிப் பெரிய பிரச்சனை இருக்குன்னே சொல்லலாம். என்ன ரீசன்னா, சைனாவோட பேச்சை கேட்டு நேபாள் கவர்மெண்ட் இந்தியாவோட இடங்களான லிபிலே, காலாபாணி, லிம்பி எதிரா இந்த மாதிரி இடங்களை வந்து தன்னிச்சையாக அவங்க மேப்பில் சேர்த்துக்கிட்டாங்க. இதனால் இந்தியாக்கிட்ட வந்து கடும் எதிர்ப்பு சந்திக்க வேண்டியதாக இருந்தது. இருநாட்டு உறவில் பெரிய விரிசல் ஏற்பட்டுச்சுன்னே சொல்லலாம். சைனாவில் எப்படி பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாதோ, இப்போ அதே நிலைமைக்கு நேபாளோட பத்திரிகையுமே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்ற வெளிநாட்டு பத்திரிகைகளையும் பயமுறுத்தும் விதமாக இந்தியாவோட நியூஸ் சேனல்ஸை பேன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, கடந்த ஒரு சில நாட்களாகவே வந்து கேபி சர்மா ஒலி செய்யக்கூடிய சில தவறுகளாக இருக்கட்டும், சைனா நேபாளில் செய்யக்கூடிய நரிதந்திரங்களாக இருக்கட்டும், வெளிப்படையாகவே நேபாள் மக்கள்கிட்ட பப்ளிஷ் பண்ணாங்க இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே. இதனால் கோபமடைஞ்ச கேபி சர்மா ஒலி வந்து முழுவதுமாக தடை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்திருக்காருன்னு சொல்லலாம். இது வந்து சைனா கொடுத்த ஐடியான்னு வெளிப்படையாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, நேபாள் மக்களுக்குமே இது தெரியும். இந்த நிலையில் நேற்று மாலை வந்து தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொலைத்தொடர்பு அமைச்சரான யுவராஜ் கட்டவேவர்கிட்ட கேட்கும்போது, எங்களோட பிரைம் மினிஸ்டருக்கு எதிராகவும் சீனாவோட தூதர் ஹுவாங்கிக்கு எதிராகவும் வந்து இங்கே கருத்துக்கள் திணிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கருத்துக்கள் எல்லாமே உண்மைக்கு புறமான கருத்துக்களாக இருக்குது, இது எங்களோட தேசிய இறையாண்மைக்கே வந்து எதிரானதுன்னு சொல்லியிருக்காரு. இப்படி அமைச்சர் சொன்னால் ஒரு சில மணி நேரத்திலேயே வந்து நேபாள இருக்கக்கூடிய கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்முடைய இந்திய நியூஸ் சேனல்ஸ் ஒளிபரப்பை வந்து தடை செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது மக்கள் வந்து உண்மையை தெரிஞ்சிக்க முடியாது. இது ஒரு நாட்டுக்கே வந்து கேவலனே கூட சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு நாடு தன்னோட மக்கள்கிட்ட உண்மையை சொல்ல முடியாதோ அந்த மாதிரியான நாடுகள் வந்து ஜேர்னலிசத்தை வந்து தடை செய்வாங்க, அவங்களோட குரலோடைய நசுக்கவும் செய்வாங்க. இந்த மாதிரி நேபாள் செஞ்சதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னை சோசியல் நெட்வொர்க்கில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.